1983 ஏப்ரல் 12 பிறந்து 2014 ஏப்ரல் 25 தன்னோட உயிர் பிரியுது. இந்த இடைப்பட்ட காலம் மண்ணுக்காகவே வாழ்ந்து மண்ணுக்காகவே உயிர் நீத்த ஒரு மாபெரும் தியாகிய நான் ஒரு படமா பார்க்க விரும்பலைங்க. அவர் வந்து ஒரு சரித்திரம். அவர் கொண்டு வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 1.5 மணி நேரம் படத்துல வந்து நீங்க முடக்குறது அப்படின்றது மற்றவங்க வந்து அதை நல்ல விதமா பார்த்தாலும் எனக்கு அதை ஏன் வியாபாரமா நீங்க வந்து கொண்டு வந்து மக்கள் மத்தியில முன்னிறுத்துறீங்க அப்படின்றதாங்க என்னுடைய கோபமும் இந்த வீடியோவும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1983 கீதா வரதராஜன் அப்படிங்கிற தம்பதிக்கு மகனா பிறக்கிறாரு. 2 சகோதரிகளுக்கு ஒரே சகோதரனா இருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு நபர் தன்னோட 2ஆம் வகுப்புலேயே முடிவு பண்றாரு, நாம இராணுவத்துலதான் வேலை பார்க்க போறோம், அங்கதான் நமக்கு நமக்கான இடம் அப்படின்றத 2ஆம் வகுப்புலேயே முடிவு பண்றாரு. கல்லூரி படிப்பை காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாம்பரத்துல சென்னை கிறிஸ்டியன் காலேஜ்ல வந்து கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. 9 வருடங்கள் காதலித்த இந்து அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்யறாரு. அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. 2012 44வது பட்டாலியனுக்காக இவரை வந்து பணியமர்த்துறாங்க. 2013வது இவருக்கு ஒரு ஆபரேஷன் கொடுக்குறாங்க. எதிரிகளை அழிச்சு அந்த ஆபரேஷனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாரு. 2014வது அவருக்கு மீண்டும் ஒரு ஆபரேஷன் கொடுக்கப்படுது. அப்போ அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய குழுக்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அவரு எதிரியை நோக்கி போறாரு. எதிரி எங்க இருக்காங்க அப்படின்னா, சுத்திலும் ஏது மரியாத பாமர மக்களோட வந்து எதிரிகள் இருக்காங்க. அந்த இடத்துல இவரு சிறப்பா யோசிச்சு இவரும் இவருடைய நண்பரும் மட்டும் எதிரிகள் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் பாதிப்படைய கூடாது, அதே நேரத்துல குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த மேஜர் முகுந்த் அப்படிங்கிறவரும் அவருடைய நண்பர் இருவர் மட்டும் உள்ள போறாங்க. உள்ள போகையில எதிரியோட போராடுறாங்க. முதல்ல தன்னுடைய நண்பரை சுட்டுக் கொள்றாங்க, கழுத்திலேயே குண்டடிப்படுது. சோ நண்பர் வந்து இறக்க போறாரு. அந்த இறக்குற தருவாயில கூட நண்பர் பக்கத்துல இவரால இருக்க முடியல. இவர் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறாரு. போய் அந்த எதிரி யாரை நோக்கி யாரை அழிக்கிறதுக்காக வந்தாரோ அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்றாரு. எதிரியை வந்து அழிச்சிடுறாரு. இவரின் குரல்லையே மேலிடத்துக்கு பதிவு பண்றாரு, நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. வெற்றியை கையில எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து குழுவை நோக்கி வராரு. வந்து குழு கிட்ட நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து சேர்த்துட்டு அந்த இடத்துலயே சரிஞ்சு கீழே விழுகிறாரு. அப்பதான் தெரியுது அவரு உடம்பு முழுக்க குண்டடி காயங்கள் இருக்கு அப்படின்னு. அவரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மருத்துவமனைக்கு போறாங்க. போற வழியிலேயே அவருடைய உயிர் பிரியுதுங்க. இது எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு தியாக செயல்! இப்படிப்பட்ட ஒரு தியாகிய நீங்க திரையில ஒரு 1.5 மணி நேரத்துல நீங்க என்ன பண்ணிட முடியும்? ஒரு விஷயத்த இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம படுத்துக்கிட்டு யோசிச்சோம் அப்படின்னா, அது டே பை டே டெய்லி நம்ம தினம் தினம் நம்ம அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்க முடியும். திரையில கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ள இவர் பட்ட அந்த ஒரு 2012 to 2014 இடைப்பட்ட அனுபவத்தை வந்து அவங்களால காட்டிட முடியுமா? சோ இது வந்து நம்ம மனசுல வந்து ஒரு நினைவாவே இருந்துட்டு போயிடும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு தியாகியோட வாழ்க்கை வரலாற நீங்க வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள எப்படிங்க அடைக்க முடியும் உங்களால? எனக்கு அது அந்த இடத்துல வந்து எனக்கு மட்டும்தான் அந்த டவுட் வருதா அப்படின்னு தெரியல. மேஜர் முகுந்த் அப்படிங்கிறவர் வந்து சம்பளத்தையும் மீறி இந்த நாட்டுக்காக அவர் உயிரை வந்து தியாகம் பண்ணியிருக்காரு. ஆனா மேஜர் முகுந்த் கேரக்டர்ல ஏத்து நடிக்கக்கூடிய இந்த நடிகர், எனக்கு இவர் மேலாம் எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. எனக்கு இவரை நினைச்சு ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னு கேட்டீங்கன்னா, தனி ஆளா திரைத்துறையில வந்து இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் நீங்க வந்துட்டு இவருடைய கேரக்டரை ஏத்து நீங்க எந்த அளவுக்கு மேல கொண்டு வர முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த படம் எனக்கு உண்மையிலேயே வந்து விருப்பமே கிடையாது. எனக்கு நீங்க வந்துட்டு இவரை கொண்டு வந்து நீங்க இந்த இடத்துல எப்படி காட்சிப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு டீப்பா எவ்வளவு அழுகையா எவ்வளவு மனசை வந்து தாக்கும் வகையில நீங்க வந்து காட்சிப்படுத்தினாலும் எனக்கு இவரோட இவரை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாதுங்க. மேஜர் முகுந்த் அவர்களுடைய தியாகம் நீங்க எதுக்குமே ஈக்குவலா வச்சு பார்க்கவே முடியாது. அது உயர்ந்த இடத்துலதான் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. நீங்க சம்பளத்தை வாங்கிக்கிட்டு படத்தின் வசூலுக்காகவும் படத்தை வந்துட்டு மக்கள் மத்தியில நீங்க வந்து இவருடைய புகழை சேர்க்கிற அப்படிங்கிற பேர்ல இதுல நடிக்கிறவங்க மட்டும்தாங்க நமக்கு வந்துட்டு கண்ணில் வந்து வந்து போவாங்க. மேஜர் முகுந்த் அப்படிங்கிறவருக்கு ஈக்குவலா யாரையுமே வச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த கருத்து தவறா இல்லை நியாயமா அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க தான் நம்மளுடைய கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணி ஆதரவு தெரிவிக்கணும். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.